அனைவரின் வாழ்விலும் அன்பும் அமைதியும் நிலவட்டும். தமிழ் புத்தாண்டு மற்றும் யுகாதி திருநாளுக்கு முதலமைச்சர் பழனிசாமி வாழ்த்து. தமிழ் புத்தாண்டு மற்றும் யுகாதியை முன்னிட்டு இன்றும் நாளையும் 50% பயண கட்டணம் தள்ளுபடி. மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் முதன்முறையாக செர்ரி தக்காளி சாகுபடி அறிமுகம். இந்திய இஸ்ரேல் கூட்டு ஒப்பந்தத்தில் செயல்படும் காய்கறி மையம் முயற்சி. கொள்முதல் நிலையங்களில் பாதுகாப்பு இல்லாமல் வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாவதாக விவசாயிகள் புகார். ரயில் பயணத்தின் போது கொரோனா பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். பயணிகளுக்கு தெற்கு ரயில்வே வேண்டுகோள். முதலமைச்சர் பழனிசாமி தமிழ் புத்தாண்டு மற்றும் யுகாதி திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தொன்மையும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழ் மொழியை பேசும் உலகின் மூத்த குடியான தமிழ் பெருமக்கள் பல்லாண்டு காலமாய் சித்திரை முதல் நாளை தமிழ் புத்தாண்டாக கொண்டாடி வருவதாகவும் மலரும் இப்புத்தாண்டில் தமிழர்கள் அனைவரின் வாழ்விலும் அன்பும் அமைதியும் நிலவட்டும் நலமும் வளமும் பெருகட்டும் என்று வாழ்த்துவதாகவும் முதல்வர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதேபோல் யுகாதி திருநாளை உற்சாகத்துடன் கொண்டாடும் தெலுங்கு மற்றும் கன்னட மொழி பேசும் மக்கள் அனைவருக்கும் இனிய யுகாதி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்ட தலைவர்களும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். மெட்ரோ ரயிலில் பயணம் செய்யும் பயணிகளுக்கு அவ்வப்போது சலுகைகளை மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்து வருகிறது. அந்த வகையில் சென்னை மெட்ரோ ரயிலில் யுகாதி மற்றும் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு இன்றும் நாளையும் 50% கட்டணம் தள்ளுபடி செய்யப்படும் என மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இச்சலுகை ஞாயிற்றுக்கிழமை மற்றும் அரசு பொது விடுமுறை நாட்களுக்கும் பொருந்தும் என சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுகாவில் அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த 8000 நெல் மூட்டைகளில் 3000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்தன. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுகா அரசர்குளம் கீழ்ப்பாதையில் உள்ள அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகளிடமிருந்து பெறப்பட்ட சுமார் 8000 நெல் மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் திடீரென நேற்று பெய்த மழையில் 3000 நெல் மூட்டைகள் நனைந்தன. முழுமையாக தார்பாய் கொண்டு மூடப்பட்டு இருந்தாலும் தார்பாய்களில் அதிக அளவில் ஓட்டைகள் இருந்ததால் மழை நீரில் மூட்டைகள் நனைந்தன. நனைந்த 3000 மூட்டைகளை பணியாளர்கள் வெயிலில் உலர்த்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கும்பகோணத்தில் சம்பா சாகுபடியின் போது விவசாயிகளுடைய நெல்லை கொள்முதல் செய்ய ஏதுவாக கும்பகோணம் நகரை சுற்றி சுமார் 100க்கும் மேற்பட்ட கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டது. இங்கு போதிய பாதுகாப்பு இல்லாமல் வெட்டவெளியில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாகி வருகின்றன. இதனால் கொள்முதல் பணியாளர்கள் அபராதம் செலுத்தும் அவலம் ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் முதன்முறையாக திண்டுக்கல் அருகே இந்திய இஸ்ரேல் கூட்டு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் செயல்படும் காய்கறி மகத்துவ மையத்தில் செர்ரி தக்காளி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு தோட்டக்கலைத்துறை கீழ் செயல்படும் காய்கறி மகத்துவ மையம் ரெட்டியார் சத்திரம் பகுதியில் இயங்கி வருகிறது. தற்போது தமிழகத்தில் முதல் முறையாக இந்த மையத்தில் செர்ரி தக்காளி சாகுபடி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஒரு ஏக்கரில் செர்ரி தக்காளியை சாகுபடி செய்ய 40,000 ரூபாய் செலவாகும் எனவும் லட்சக்கணக்கான ரூபாய் வருமானம் கிடைக்கும் எனவும் காய்கறி மகத்துவ மைய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். விவசாயிகள் செர்ரி தக்காளியை சாகுபடி செய்தால் நல்ல வருமானம் ஈட்ட முடியும் எனவும் அவர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மற்றும் அதன் சுற்று வட்டார கிராமங்களில் இந்த ஆண்டு அதிக அளவில் தக்காளி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது.
கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு 1 கிலோ தக்காளி 15 ரூபாய் வரை விற்பனையான நிலையில் தற்போது கிலோ 3 ரூபாயாக குறைந்துள்ளது. கிலோவுக்கு 5 ரூபாய் வரை உற்பத்தி செலவாகும் நிலையில் தற்போது கிலோ 3 ரூபாய்க்கு விற்பனையாவதால் தாங்கள் செலவு செய்த தொகையை கூட ஈடுகட்ட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கட்டுப்படியான விலை கிடைக்காத காரணத்தால் செடியில் பழுத்த தக்காளியை பறித்து குப்பையில் போடுவதாகவும் சிலர் செடியிலேயே விட்டுவிடுவதாகவும் கவலையுடன் தெரிவித்தனர். தேவையற்ற ரயில் பயணத்தை தவிர்க்க வேண்டும், கொரோனா பரிசோதனை முடிவுக்கு காத்திருந்தால் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பன உள்ளிட்ட அறிவுறுத்தல்களை ரயில்வே நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. இந்த கொரோனா பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றி பாதுகாப்பாக ரயிலில் பயணம் செய்ய மதுரை கோட்டை தெற்கு ரயில்வே ரயில் பிரயாணிகளுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளது. புத்தாண்டையொட்டி மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தையில் பூக்கள் விற்பனை வழக்கத்தை விட கணிசமாக அதிகரித்துள்ளது. மல்லிகைப்பூ 500 ரூபாய்க்கும் பிச்சிப்பூ 350 ரூபாய்க்கும் முல்லைப்பூ 400 ரூபாய்க்கும் சம்பங்கிப்பூ 200 ரூபாய்க்கும் கனகாம்பரம் 500 ரூபாய்க்கும் அரளிப்பூ 200 ரூபாய்க்கும் கேந்திப்பூ 200 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது. பூக்களின் விலை அதிகரித்துள்ள நிலையிலும் வரத்து அதிகமாக இருப்பதால் விலை பல மடங்கு உயரவில்லை எனவும் பூக்களின் விலை குறைவாக உள்ளதால் பூக்களின் விற்பனை அதிகரித்து உள்ளதாகவும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். ஆஸ்கர் அவார்டு ஆஸ்கர் அவார்டு இந்தியாவில் வந்து இந்தியாவிலேருந்து வாங்கினாங்களா ஆஸ்கர் அவார்டு? யோசிச்சு சொல்லுங்கம்மா. ஃபஸ்ட்டுலாம் இந்தியாவில் யாருமே வாங்கலையா? யாருமா எனக்கு தெரியாதுப்பா. ஐயோ இந்த மாதிரி கேள்வி ஆஸ்கர் அவார்டு யாரும்மா? எனக்கு தெரிஞ்சது அவங்க தான். தெரிஞ்சுதான் சொல்லுவேன், தெரியாத எப்படி சொல்ல முடியும்? ஏதோ எனக்கு தெரிஞ்சு ஏறேம்மா. மாவட்டம் வெங்கல் அடுத்த புன்னப்பாக்கம் கிராமத்தில் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் 163 ஏக்கர் பரப்பளவில் உள்ள ஏரியில் சவுடு மண் குவாரி தொடங்கப்பட்டது. ஆனால் அங்கு மண் அள்ளினால் நிலத்தடி நீர்மட்டம் குறையும் எனவும் விவசாயம் பாதிக்கப்படும் எனவும் கூறி புன்னப்பாக்கம் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை ஆரப்பாளையம் பெத்தானியபுரம் பகுதியிலிருந்து காலவாசல் வரை செல்லும் பகுதி இருள் சூழ்ந்து காணப்படுவதாக புகார் தெரிவித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தீப்பந்தம் ஏந்தி கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டனர். தெருவிளக்குகள் எரியாத காரணத்தினால் அடிக்கடி இப்பகுதியில் சாலை விபத்துகள் ஏற்படுவதாகவும் தெருவிளக்கு அமைக்க கோரியும் பலமுறை மின்சார வாரியத்திடம் மனு அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பகுதியில் சமீப காலமாக போலீஸ் உடையணிந்த ஒருவர் பலரையும் மிரட்டி பணம் பறிப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து போலீசாரின் தேடுதல் வேட்டையில் அந்த நபர் சிக்கினார். விசாரணையில் அந்த நபர் சென்னை அமைந்தகரையைச் சேர்ந்த கஜேந்திரன் என்பதும் தனது மகளின் திருமண செலவிற்காக வாங்கிய கடனை அடைக்க வேறு வழியில்லாமல் இதுபோன்ற நூதன பணப்பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் அவரை கைது செய்தனர். மதுரவாயல் அருகே வாகனத்தில் செல்பவர்களிடம் லிப்ட் கேட்பது போல நடித்து மிரட்டி பணம் மற்றும் செல்போன் பறிப்பில் ஈடுபட்ட இளம்பெண் உள்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர்.
தொற்று தடுப்பு நடவடிக்கையாக திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரி முருகன் கோவிலில் செவ்வாய்க்கிழமைகளில் பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என்றும் தெலுங்கு வருடப்பிறப்பு மற்றும் தமிழ் வருடப்பிறப்பு ஆகிய இரண்டு நாட்களிலும் அனுமதி இல்லை என்றும் வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று தெலுங்கு வருடப்பிறப்பு என்பதால் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய சிறுவாபுரிக்கு வந்தனர். தங்களுக்கு முறையான அறிவிப்பு ஏதும் வழங்கப்படாமல் அனுமதி மறுக்கப்பட்டதால் அங்கிருந்த காவல்துறையினருடன் மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அவர்களை காவல்துறையினர் சமாதானம் செய்து திருப்பி அனுப்பி வைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகேயுள்ள விளாத்திக்குளத்தில் கொரோனா தொற்றின் பரவலை தடுக்கும் பொருட்டு காவல்துறையினர் பொதுமக்களுக்கு இலவசமாக முகக்கவசம் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் முகக்கவசம் அணியாமல் சென்றது மற்றும் சமூக இடைவெளி இல்லாமல் இருந்த குற்றத்திற்காக விளாத்திக்குளம் காவல் கோட்டத்தில் இதுவரை 2,20,700 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. கொரோனா நோய் தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் கேரளாவிலிருந்து தமிழகம் வருவோருக்கு தமிழக அரசு தெரிவித்துள்ள இணையதளத்தில் தங்கள் விவரங்களை பதிவு செய்து இ பாஸ் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து தமிழக கேரள எல்லையை இணைக்கும் குமுளி சோதனை சாவடியில் கேரளாவிலிருந்து தமிழகம் வருவோரிடம் தமிழக போலீசார் இ பாஸ் உள்ளதா என பரிசோதித்து அவர்களை தமிழகத்திற்குள் அனுமதித்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகரில் கொரோனா பரவலை தடுக்கும் பொருட்டு நகராட்சி சுகாதார பிரிவு சார்பில் கோவில்பட்டி அண்ணா பஸ் நிலையத்தில் நின்று கொண்டிருந்த அரசு தனியார் மற்றும் மினி பேருந்துகளுக்கு கிருமி நாசினி தடுப்பு மருந்துகள் தெளிக்கப்பட்டன. மேலும் பஸ் நிலையம் அருகே இயங்கிய இரண்டு தனியார் மருத்துவமனைகளில் சமூக இடைவெளியை கடைபிடிக்காததால் சுகாதாரத்துறை சார்பில் தலா ரூபாய் 3,000 அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் வேகம் எடுத்திருப்பதால் மீண்டும் பல கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்துள்ளன. இந்த நிலையில் ஈரோட்டில் காந்திஜி சாலையில் உள்ள சென்ட்ரல் ஜவுளி மார்க்கெட் பகுதிகளில் வழக்கம்போல் ஜவுளி விற்பனை தொடர்ந்து நடைபெற்றது. இதில் பலரும் முகக்கவசம் சமூக இடைவெளியின்றி கொரோனா தடுப்பு விதிகளை பின்பற்றாமல் ஜவுளி வாங்கி சென்றனர். இதனை ஜவுளி சந்தை நிர்வாகிகளும் கண்டுகொள்வதில்லை. கொரோனா விதிகளை பின்பற்றாத கடைகளுக்கு அபராதம் விதிக்கும் அதிகாரிகள் மாநகராட்சி ஆணையர் இதுபோல நடைபெறும் ஜவுளி சந்தைகளிலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. சத்தியமங்கலத்திலிருந்து ஈரோடு நோக்கி வந்த அரசு பேருந்தில் சரியாக சில்லறை தரவில்லை என முதியவரை தாக்கிய நடத்துனர் குமாரை ஈரோடு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பொது மேலாளர் கணபதி பணியிடை நீக்கம் செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே வசந்தம் நகர் பகுதியில் பெருமாள் என்பவருக்கு சொந்தமான பனியன் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. நேற்று மாலை பெய்த மழையின் போது இடி மின்னல் தாக்கியதில் அவருக்கு தொழிற்சாலையில் உள்ள பனியன் மண்டல்களில் தீப்பற்றி முழுவதும் எரிந்தது. உடனடியாக தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டது. தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து போராடி தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள பனியன் பொருட்கள் மற்றும் இயந்திரங்கள் தீயில் எரிந்து நாசமானது. இந்த தீ விபத்து தொடர்பாக சித்தோடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொரோனா நோய் தொற்று பரவாமல் தடுப்பதற்காக திருச்சி காந்தி சந்தையில் இயங்கி வரும் காய்கறி, பழங்கள், பூ உள்ளிட்டவற்றிற்கான சில்லறை வர்த்தக கடைகள் இன்று இரவு முதல் மூடப்படுகிறது. மேலும் இக்கடைகள் திருச்சி பொன்மலை ஜி கார்னர் ரயில்வே மைதானத்திற்கு இடமாற்றம் செய்யப்படுகிறது. விதிமுறைகளை பின்பற்றாதவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என திருச்சி மாநகராட்சி ஆணையர் சு சிவசுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மறுபடியும் கொரோனா வேகமாக பரவுறது காரணம் வந்து அரசாங்கம் தான் காரணம். ஆரம்பத்திலிருந்து தனி மனித இடைவெளி, முகக்கவசம் அணிகிறது, மற்ற விஷயங்களில் வந்து கவனம் விழிப்புணர்வாக இருந்த அரசாங்கம் வந்து அப்படி இடையில லூஸில் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்தது, அதனாலேயும் சில சமரசத்துக்காக கூட அதை விட்டுருக்கலாம். திரும்ப வந்து மக்களாக முயற்சி பண்ணி தனி மனித இடைவெளி, முகக்கவசம் அணிகிறது, எல்லா விஷயத்திலையும் அவங்களா விழிப்புணர்ச்சி அடைஞ்சா தான் இந்த நோயை தடுக்க முடியும். இந்த அரசு என்னென்ன சொல்லுதோ இல்லை மருத்துவர்கள் என்னென்ன சொல்கிறாங்களோ அதை நான் கடைப்பிடிக்கிறேன். இப்போ காலையில் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெளியில் வரும்பொழுது
இது மாதிரி முகக்கவசம் அணியிறது, அலுவலகத்துக்கு அங்கே போனோம்னா அந்த அவங்க கொடுக்குற அந்த பாதுகாப்பு தண்ணியை வச்சு கை கழுவுறது, அது மாதிரி தும்மல் வரும்பொழுது முகக்கவசத்தை எல்லாம் மூடி தும்புறது, மறுபடியும் அதே மாதிரி திருப்பி வீட்டுக்கு போகும்பொழுது எப்பொழுதும் அந்த காலத்துலலாம் இப்படி எங்கள் ஆத்தா பாட்டியெல்லாம் வீட்டில் வெளியிலேருந்து போகும்பொழுது குளிச்சுட்டு கால் கையெல்லாம் கழுவிட்டு தான் உள்ளே அனுப்பிடுவாங்க. அதுமாரி நாங்கள் போகும்பொழுது கால் கையெல்லாம் நான் சுத்தமாக கழுவிட்டு தான் உள்ளே போவோம். அதை தான் நான் இப்போ கடைப்பிடிச்சிட்ருக்கேன். இந்த கொரோனாங்கிறது இப்போ ரொம்ப அதிகமாக பரவிட்டு இருக்குது. அது காரணம் மக்களுக்கு விழிப்புணர்வு சரியாக இல்லாததும் அலட்சியமான மனப்போக்கு தான் காரணமாகும். அது அரசுடைய நடவடிக்கைகளும் இன்னும் தீவிரமாகணும். முறையான வழிகாட்டுதலும் நல்ல தீவிரமாக நடவடிக்கை இருந்தாங்க இதை குறைக்கலாம். இப்போ எங்கள் கிராமத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அந்த சானிடைசர் கொடுக்குறோம், மாஸ்க்லாம் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் அது எங்கள் கிராமத்தில் வராத அளவுக்கு பண்ணிகிட்ருக்கோம். அது எல்லாம் செஞ்சால் நல்லாயிருக்கும். மத வழிபாடு தலங்கள் இதுக்கெல்லாம் போகிறதுல வந்து கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் மாஸ்க்கு கொஞ்சம் ஹேண்ட் வாஷ் கொஞ்சம் எல்லாமே வந்து கொஞ்சம் தெளிவாக இருந்தாங்கன்னா மற்றபடி பரவாயில்ல, கொஞ்சம் தடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நம்ம விழிப்புணர்வோடு இருந்தோம்னா கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம். எல்லாம் கொஞ்சம் எல்லாம் ஒத்துழைப்பு அரசாங்கத்துக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னா ஓரளவுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு வழியாக இருக்கும்னு நினைக்கிறோம். தொற்று அதிகமாகிடுச்சு. ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தொற்று வரப்போ பயந்தோம். இப்போ வந்து அந்த என்ன கொரோனாவோட பாதிப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் இப்போ வந்து யாரும் அதை பயப்படுறதில்ல, ரொம்ப அசால்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ஒரு இதை. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டை அடுத்த குமாரபாளையம் அருகே உள்ள வட்டமலை குள்ளங்காடு பகுதியைச் சேர்ந்த 14 வயது சிறுமியை பாலியல் வன்புணர்வு செய்த 11 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தலைமறைவாகி உள்ள மேலும் ஒருவரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் நடைபெற்ற வார சந்தையில் பலரும் கூட்டம் கூட்டமாக மாஸ்க் அணியாமல் சமூக இடைவெளியை கடைபிடிக்காமல் காய்கறிகள் வாங்கி சென்றுள்ளனர். நகராட்சி அதிகாரிகள் சந்தையின் வெளிப்பகுதியில் மாஸ்க் அணியாதவர்களுக்கு அபராதம் விதித்து வந்தாலும் சந்தையின் உள்பகுதியில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டம் கூட்டமாக சென்று வருகின்றனர். இதனால் அதிகமாக கொரோனா தொற்று பரவி வரும் சூழலில் மீண்டும் தொற்று அதிகமாக பரவக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் அஞ்சப்படுகிறது. மதுரையில் முகக்கவசம் அணியாமல் பொதுமக்களிடமிருந்து அபராதமாக 200 ரூபாய் வசூல் செய்யப்பட்டு வருகிறது. மதுரை காவல்துறை சார்பில் கடந்த 8ஆம் தேதியிலிருந்து இதுவரை மொத்தம் 951,600 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. மதுரை விமான நிலையத்தில் உள்ள ஸ்பைஸ் ஜெட் நிறுவனத்தின் ஊழியர்கள் மற்றும் நிர்வாகிகள் முகக்கவசம் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி பயணிகளை கையாள்வது குறித்து புகார்கள் எழுந்தன. இதையடுத்து ஸ்பைஸ் ஜெட் நிறுவனத்தின் மீது கோவிட் தடுப்பு பாதுகாப்பு பணிகள் குறித்து சுகாதாரத்துறையினர் நோட்டீஸ் வழங்கினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகரில் கொரோனா பரவலை தடுக்கும் பொருட்டு நகராட்சி சுகாதாரப் பிரிவு சார்பில் கோவில்பட்டி அண்ணா பஸ் நிலையத்தில் நின்று கொண்டிருந்த அரசு தனியார் மற்றும் மினி பேருந்துகளுக்கு கிருமி நாசினி தடுப்பு மருந்துகள் தெளிக்கப்பட்டன. மேலும் பஸ் நிலையம் அருகே இயங்கிய 2 தனியார் மருத்துவமனைகளில் சமூக இடைவெளியை கடைபிடிக்காததால் சுகாதாரத்துறை சார்பில் தலா ரூபாய் 3,000 அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. மதுரை ஆரப்பாளையம் பெத்தானியபுரம் பகுதியிலிருந்து காலவாசல் வரை செல்லும் பகுதி இருள் சூழ்ந்து காணப்படுவதாக புகார் தெரிவித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தீப்பந்தம் ஏந்தி கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டனர். தெருவிளக்குகள் எரியாத காரணத்தினால் அடிக்கடி இப்பகுதியில் சாலை விபத்துகள் ஏற்படுவதாகவும் தெருவிளக்கு அமைக்க கோரியும் பலமுறை மின்சார வாரியத்திடம் மனு அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள டாஸ்மாக் கடையில் பணிபுரியும் முருகன் என்பவர் மது விற்பனையில் வசூலான பணத்தினை வங்கியில் செலுத்த சென்றார். அப்போது அடையாளம் தெரியாத நபர்கள் அவரை தாக்கி ரூபாய் 613,000 பறித்துச் சென்றனர். இதுகுறித்து குளத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன் அமராவதி அருகே உள்ள குழிப்பிறைப்பட்டியைச் சேர்ந்த சாருமதி என்பவர் காரையூர் காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரிந்து வருகிறார்.
அவர் தனது இருசக்கர வாகனத்தில் செம்பூதி என்ற இடத்தில் சென்று கொண்டிருந்த போது இவரை பின்தொடர்ந்து பைக்கில் வந்த இருவர் அவரது கழுத்தில் கிடந்த 7 பவுன் தங்க செயினை பறித்துக் கொண்டு தப்பியோடினர். இதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தங்க செயினை பறித்துச் சென்ற நபர்களை தேடி வருகின்றனர். திருவள்ளூர் பூந்தமல்லி பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த மினி கண்டெய்னர் லாரியை மடக்கி சோதனை செய்தபோது தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா மூட்டை மூட்டையாக இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து அந்த வாகனத்தில் வந்தவர்களிடமிருந்து 1 டன் குட்கா மற்றும் மினி கண்டெய்னர் லாரியை போலீசார் பறிமுதல் செய்து தொடர்ந்து இருவரிடமும் விசாரணை செய்து வருகின்றனர். பறிமுதல் செய்யப்பட்ட குட்காவின் மதிப்பு 10 லட்சம் ரூபாய் இருக்கும் என கூறப்படுகிறது. புதுக்கோட்டை அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு பணிகளை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் ஆய்வு செய்தார். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் மற்றும் மத்திய பாதுகாப்பு படையினருக்கு உரிய ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் வழங்கினார். கன்னியாகுமரி மாவட்டம் பண்டார விளை பகுதியைச் சேர்ந்தவர் அபினேஷ் ராஜ். 22 வயதான இவர் வில்லுக்குறி பகுதியில் இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக சென்றபோது நிலை தடுமாறி சாலையில் விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த இரணியல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் இந்த விபத்து குறித்து பதைப்பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகளும் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதி வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து வாக்கு பெற்றதாக அதிமுக வேட்பாளர் தேன்மொழியின் மீது புதிய தமிழகம் கட்சி வேட்பாளர் ஐயர் தேர்தல் அலுவலரிடம் புகார் மனு அளித்துள்ளார். அவரது சார்பில் அக்கட்சியின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சரவணகுமார் தேர்தல் உதவி அலுவலரிடம் புகார் மனு அளித்தார். விழுப்புரம் மாவட்டம் கோரக்கரை கிராமத்தைச் சேர்ந்த கிருஷ்ணன் சிவகங்கை தம்பதியின் 2வது குழந்தை நேஷிகா, 3 வயதான நேஷிகா அவரது பாட்டி வீடான சென்னை பள்ளிக்கரணை சாய் கணேஷ் நகருக்கு வந்துள்ளார். வீட்டு வாசலில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை நேஷிகா திடீரென மாயமானார். இந்நிலையில் வீட்டுக்கு அருகில் உள்ள குட்டையில் நீரில் மூழ்கிய நிலையில் இறந்து கிடந்துள்ளார். தகவல் அறிந்த பள்ளிக்கரணை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ராஜபாளையத்திலிருந்து சத்திரப்பட்டி செல்லும் சாலையில் பிஎஸ்கே நகர் உள்ளது. இந்த பகுதியில் வயதான தம்பதியினர் நாராயண ராஜா, ஜமுனா ஆகியோர் வசித்து வருகின்றனர். இவர்களது வீட்டிற்குள் புகுந்த கொள்ளையர்கள் அவர்களை கட்டி போட்டுவிட்டு அங்கிருந்த 70 சவரன் நகை மற்றும் 4 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். திருப்பதி எம்பிக்கான இடைத்தேர்தல் வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சியின் சார்பில் வேட்பாளராக போட்டியிடும் முன்னாள் மத்திய அமைச்சர் பனபாக லட்சுமியை ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு திருப்பதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது கூட்டத்தில் சந்திரபாபு நாயுடு மீது ஒருவர் கல் வீசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கல் வீசியவர்கள் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் என சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டியுள்ளாா்.